கப்பல்கள் ரொம்ப காலம் கடல்லே பயணிச்சதால அதனோட அடிப்பகுதியில அதாவது ஹல் பகுதியில சில கடல் வாழ் உயிரினங்கள் தன்னோட வசிப்பிடத்தை உருவாக்கி வச்சுக்கொள்ளும். அதை எப்படி கிளீன் பண்றாங்க, அதற்கான செயல்முறை என்னன்னு நாங்க இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். நான் செல்வர் தீபன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடல்ல பயணிக்கிற எந்த ஒரு மிதக்கும் கட்டமைப்பும், அதாவது பெரிய கப்பலோ சின்ன படகுகளோ, எல்லாவற்றுக்குமான பொதுவான ஒரு பிரச்சனை தான் கப்பலோட ஹல் பகுதியில, அதாவது கப்பலோட அடிப்பகுதியில மீன்கள் தங்களோட வசிப்பிடத்தை அமைச்சுக்கொள்றதுதான். ரொம்ப குறைவான காலப்பகுதியிலேயே கப்பலோட அடிப்பகுதியில வேகமா தன்னோட வசிப்பிடத்தை இந்த கடல் உயிரினத்தால உருவாக்க முடியும். இந்த கடல் உயிரினத்தோட பெயரு பனகல்ஸ். இதை தவிர்த்து வேறு சில வகையான கடல் நத்தை வகையிலும் கப்பலோட ஹல் பகுதியில தன்னோட வசிப்பிடத்தை உருவாக்கி வச்சிருக்கும். இதையெல்லாம் தடுக்க கப்பலோட ஹல் பகுதியில ஒரு விதமான விசேடமான பெயிண்ட் வகையோட பூசப்படுது. கப்பலோட அடிப்பகுதியில் ஏற்படுகின்ற துருவை இது பெரிய அளவு தடுத்தாலும் இந்த பேனக்கல்ஸ் பரவுவதை தடுப்பதில் 100% செயற்படுவதில்லை. இந்த ஹல் பகுதியிலையும் ப்ராப்பர்களையும் இந்த பேனக்கல்ஸ் உருவாதனால கப்பலுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நாங்கள் பார்க்கலாம். கப்பல் கடல்ல பயணிக்கும் போது இந்த பேனக்கல்ஸ் பயணத்துக்கு, அதாவது கப்பலோட வேகத்துக்கு ஒரு எதிர்ப்பாக இருக்கும். ஷிப்பை மூவ் பண்ணுவதற்கு மிகப்பெரிய அளவிலான ஆற்றல் தேவைப்படும். அந்த ஆற்றலை உருவாக்க அதிகப்படியான எரிபொருள் தேவைப்படும். உண்மையாக சொல்லணும்னா இந்த மாதிரியான அதிகப்படியான எரிபொருள் தேவையினால கப்பலோட உரிமையாளர்கள் ஒரு மிகப்பெரிய தொகையை எரிபொருளுக்கு செலவிட வேண்டும். அதை விட சுலபமாக குறைந்த செலவில் இந்த பேனக்கல்ஸை ரிமூவ் செய்வது இவங்களுக்கு லாபகரமானது. அதுபோல கப்பலில் இருக்கிற சீ செஸ்ட் பகுதியிலையும் இந்த பேனக்கல்ஸ் உருவாகி இருக்கும். கப்பலோட சீ செஸ்ட்னு சொன்னால் கப்பலுக்குள்ள நீரை கொண்டு வர்ற வால், இந்த பகுதியிலையும் பேனக்கல்ஸ் உருவாகும். இதனால இந்த வால்வு பகுதி பேனக்கல்ஸ்னால முழுவதுமாக மறைக்கப்படுற வாய்ப்பு இருக்கு. நாங்க இந்த பேனக்கல்ஸ் படிவை கப்பல் இருந்து எப்படி அகற்றாங்க, அதற்காக என்னென்ன கருவிகளை யூஸ் பண்றாங்கன்னு பாக்கலாம். கப்பல டொக்கியார்ட்ல நிறுத்தி கப்பலோட அடிப்பகுதியை சுத்தம் செய்ய முடியும். ஆனால் அது ரொம்ப அதிகமான செலவை தரக்கூடிய ஒரு விஷயம். அந்த காரணங்களால கப்பல் நிறுவனங்கள் பெரும்பாலும் கப்பல் கடல்ல இருக்கும் போதே இந்த பேனக்கல் சுத்தம் செய்யற நடவடிக்கையை ஈடுபடுவாங்க. முன்னைய காலங்களில் டைவர்ஸ் மூலமா ஸ்கிராப்பர்ஸ் பிளேட் போன்றவற்றை பயன்படுத்தி சுத்தம் செய்யப்பட்டது. இது ரொம்பவும் அதிகமான நேரத்தை வீணாக்கியது. அது மட்டும் இல்லாம இப்படி சுத்தம் செய்வதால கப்பலோட பெயிண்டிங்கும் ரொம்ப பாதிப்பு இருந்தது. ஆனால் இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் இயந்திரங்கள் மூலமாக தான் இந்த பானக்கள் சுத்தம் செய்யப்படுது. அந்த இயந்திரத்தோட பெயர் ப்ரஷ் கார்ட். உலகத்தில் நிறைய வகையான ப்ரஷ் கார்டு இருக்கு. ஹைட்ராலிக் மூலமாக இயங்குற ப்ரஷ் கார்டு, அதுபோல் நியூமேட்டிக் ப்ரஷ் கார்டு, ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரஷ் கார்டு கூட இருக்கு. இந்த ப்ரஷ் கார்டில் ஹைட்ராலிக்ஸ் மோட்டர்ஸ் இருக்கு. அந்த மோட்டர்களும் மிக வேகமாக சொல்லக்கூடியது. அதுபோல் இதனோட ஹைட்ராலிக் பம்ப் வேறு ஒரு சின்ன போட்டில் இருக்கும். இந்த படகுலிருந்து ப்ரஷ் கார்டுக்கு நீளமான குழாய் மூலமா இணைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ உங்களோட மனசுல ஒரு கேள்வி எழுந்திருக்கும், இந்த ப்ரஷ் கார்டு எப்படி ஹல் பகுதிகளோட ஒட்டி கொண்டு பயணிக்குதுன்னு. மேக்னெட் மூலமா ஒட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கலாம். இது எப்படி நடக்குதுன்னா, ப்ரஷ் கார்டு வேகமா சுழலும் போது ப்ரஷ் கார்டுக்கு அடிப்பகுதியில் இருக்க நீர் மேல் நோக்கி தள்ளப்படுது. அதனால ப்ரஷ் கார்டுக்கு அடிப்பகுதியில குறைந்த அழுத்தம் உருவாவதனால இதனால மேல் பகுதியில் இருக்க நீரின் அழுத்தம் ப்ரஷ் கார்டை கப்பலோட ஹல் பகுதி கூட சேர்த்து அழுத்தி வைத்துக் கொள்ளும். டைவர்ஸ் மூலமா இந்த இயந்திரத்தை தேவைக்கேற்ற மாதிரி இயக்க முடியும். கப்பலோட ப்ராப்ளர்களில் கூடவும் இந்த மாதிரியான பானக்கள் உருவாகி இருக்கும். ப்ராப்ளர்களில் இந்த மாதிரியான பானக்கள் உருவாவது கப்பலோட எஃபிஷியன்ஸை ரொம்பவும் பாதிக்கும். இதனால கப்பலோட திறன் குறைவும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதனால கட்டாயமாக ப்ராப்ளர்கள் பொலிஷ் செய்யப்பட வேண்டும். அதுபோல ஹை ப்ரெஷர் வாட்டர் பயன்படுத்தி ஹல் கிளீன் செய்யக்கூடிய இயந்திரங்கள் கூட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரேடியோ கண்ட்ரோல், அதாவது ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயங்கக்கூடிய வேறு வகையான ப்ரஷ் கார்டு கூட உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த வகையான ப்ரஷ் கார்டு தான் ஹல் கிளீனிங்கோட எதிர்காலம்னு சொல்லலாம். இந்த வகையான ஒரு ப்ரஷ் கார்டு நான் இருக்கும் கப்பலில் கூட ஒரு தடவை பயன்படுத்தி இருக்கிறோம். உலகத்தில் நிறைய இடங்களில் இந்த வகையான ப்ரஷ் கார்டை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. கடலுக்கடியில் வேலை பார்க்கறது தரையில் வேலை பார்க்கறத விடவும் கஷ்டமான ஒரு விஷயம். கடல் நீரோட அழுத்தம், பாடியோட டெம்பரேச்சரில் மாற்றம் ஏற்படுவது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.